பாரத் பயோடெக் உருவாக்கி வரும் இந்தியாவின் கோவிட் நைன்டீன் தடுப்பூசியான கோவேக்சின் சோதனைகளில் ஒரு புதிய மைல் கல்லை எட்டியிருக்கிறது செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் சோதனையில் பங்கேற்ற ஐம்பது பேரில் முப்பத்தி இரண்டு பேருக்கு தடுப்பூசி நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுத்திருப்பது உற்சாகத்தை ஏற்படுத்தி உள்ளது ஹைதராபாத்தில் உள்ள பாரத் பயோடெக் நிறுவனம் முற்றிலும் உள்நாட்டிலேயே கொரோனா தடுப்பூசி ஒன்றை கண்டுபிடித்துள்ளது அதற்கு கோவேக்சின் என்று பெயரிடப்பட்டிருக்கிறது அந்த தடுப்பூசியை வருகின்ற ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி நாட்டு மக்களுக்கு பயன்பாட்டிற்கு கொண்டு வர திட்டமிடப்பட்டது ஆனால் மனித சோதனைகள் மற்றும் பக்க விளைவுகள் உற்பத்தி ஒழுங்குமுறை அனுமதி என பல நடைமுறைகள் மருத்துவர்கள் உடனே மருந்தை வெளியிடுவது சாத்தியமில்லை தற்போது விறுவிறுப்பாக நடந்து வருகிறது இந்த சோதனை முதல் முறையாக ஜூனில் தொடங்கியது இந்த நிலையில் கோவாக்சின் தடுப்பூசி நாடு முழுவதும் இரண்டாவது முறையாக தற்போது மனிதர்களுக்கு செலுத்தி சோதிக்கப்பட்டு வருகிறது இந்த தடுப்பூசி மனிதர்களுக்கு எவ்வளவு பாதுகாப்பானது என்பதை பார்ப்பதற்காக போ து செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் சோதனையில் பங்கேற்ற ஐம்பது பேரில் முப்பத்தி இரண்டு பேருக்கு தடுப்பூசி நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுத்திருப்பது உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது கோவாக்சின் சோதனையில் இது ஒரு புதிய மைல் கல்லாக மருத்துவர்களால் பார்க்கப்படுகிறது ஆய்வில் ஈடுபட்ட ஒரு மூத்த மருத்துவர் இது பற்றி கூறும்போது நாங்கள் கட்டம் ஒன்று சோதனைக்கு நடுவில் இருக்கிறோம் இது இன்னும் ஒரு மாதத்திற்கு நீடிக்கும் பூஸ்டர் அளவை நாங்கள் நிர்வகித்துள்ளதால் இந்த வாரம் மிகவும் முக்கியமானது நோயாளிகளின் பிபி இதய துடிப்பு மற்றும் மற்றும் பிற குறியீடுகளை சரிபார்த்து வாரம் தோறும் நோயாளிகளை கண்காணித்து வருகிறோம் அவற்றை கண்காணிக்க டெலிமெடிசின் வசதிகளையும் நாங்கள் பயன்படுத்தி வருகிறோம் சோதனை கட்டம் ஒன்றில் ஐம்பது நோயாளிகளுக்கும் ஒருவருக்கு தலா இரண்டு முறை தடுப்பூசி போடப்பட்டுள்ளது தடுப்பூசி எவ்வளவு பாதுகாப்பானது என்பதை பார்ப்பதே இதன் நோக்கம் என கூறியிருக்கிறார் ஆய்வில் ஈடுபட்ட மற்றொரு மருத்துவர் பேசும்போது காய்ச்சல் தடிப்புகள் அல்லது பிற நிலைமைகளை தேடுவதே இப்போதைய சிந்தனையாக இருக்கிறது ஏனெனில் தடுப்பூசி எ எதிர்வினைகள் ஏதேனும் தோன்றலாம் இரண்டாவது கட்ட சோதனையில் நோயாளிகளுக்கு ஆன்டிபாடிகள் வேலை செய்வதற்கு எத்தனை தடுப்பூசிகள் கொடுக்கப்பட வேண்டும் என்பது தீர்மானிக்கப்படும் இந்த கட்டத்தில் நோயாளிகளின் உடலில் உருவாகும் ஆன்டிபாடி டைட்டர்ஸ் மற்றும் ஆன்டிபாடிகளின் நிலை குறித்து ஆராயப்படும் என கூறியிருக்கிறார் இப்போதைய நிலையில் சோதனையில் பங்கேற்ற ஐம்பது பேரில் முப்பத்தி இரண்டு பேருக்கு நோய் எதிர்ப்பு திறன் கிடைத்திருப்பது மருத்துவ ஆராய்ச்சியாளர்களுக்கு புதிய நம்பிக்கையையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது ஏனெனில் இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்டுள்ள கொரோனா கொரோனா தடுப்பூசியான கோவாக்சின் நிலை குறித்து நாட்டு மக்கள் ஆர்வத்துடன் எதிர்பார்ப்பில் இருக்கின்றனர்